All godly men who knew God, they all understood of God one thing. தேவனை அறிந்த தேவ மனுஷர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். See, that is what we read in the Psalms which you read today. இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த சங்கீதத்திலிருந்து அதை தான் நாம் பார்க்கிறோம். All the godly men knew about it. எல்லா தேவ மனிதர்களும் இந்த ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Verse 6. சங்கீதம் 138 ஆறாவது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆகவே அவர்கள் எல்லோருமே தேவனை குறித்ததான இந்த ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். The Lord is exalted. தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். Yeah, God lives on high. தேவன் உன்னதங்களிலே வாசமாய் இருக்கிறார். But ஆனால் at the same time, அதே வேளையிலே he regards the lowly in heart. தன்னுடைய இருதயத்திலே தாழ்மையுள்ளவனை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். But the haughty he knows from far. ஆனால் மேட்டிமையானவனையோ அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். So it's very important to understand when we come to God, it's very important to understand what God regards. ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது தேவன் எதை எண்ணுகிறார் அல்லது தேவன் எதை கருதுகிறார் என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. God regards those who are humble in their heart. யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்திலே தாழ்மையா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். About Jesus Christ, he himself said like this, Matthew 11. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 11வது அதிகாரத்திலே இப்படியாக சொல்லுகிறார். He said, அவர் சொல்லுகிறார், I am humble and gentle in my heart. நான் சாந்தமும் என்னுடைய இருதயத்திலே நான் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன். Verse 29. 29வது வசனம். Gentle and humble in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். How do we know that one is gentle and humble in his heart? ஒரு நபர் தன்னுடைய இருதயத்திலே சாந்தமுள்ளவராக மனத்தாழ்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? See, humility is nothing of outward look. பாருங்கள், தாழ்மையாய் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரியாது. Yeah, many people understood it wrongly. அநேகர் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். They think humility means something some of the outward expressions. தாழ்மையாய் இருப்பது என்று சொன்னால் நம்முடைய வெளி தோற்றத்திலே மிகவும் எளிமையாய் இருப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். No, it's not like that. இல்லை, காரியம் அப்படி இல்லை. Jesus said, இயேசு சொன்னார், I am gentle and humble in my heart. நான் சாந்தமும் தாழ்மையுமாய் என்னுடைய இருதயத்திலே இருக்கிறேன். How do we know that? அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? What is in the heart will be proven in a certain situations. நம்முடைய இதயத்திலே என்ன இருக்கிறதோ அது சில சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நிரூபணமாகிவிடும். What comes up out of our heart, that proves whether that person is humble or proud. நம்முடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியத்தை வைத்து அந்த நபர் தாழ்மையானவரா இல்லையா என்பதை நிரூபித்து விடலாம். It will always not come out of our heart when in a meeting. பாருங்கள், இப்பேற்பட்ட ஒரு கூடுகை நேரத்திலே நம்முடைய இதயத்திலிருந்து எதுவும் வராது. We all look like humble. நாம் எல்லோருமே பார்ப்பதற்கு மிகவும் தாழ்மையானவர்களை போல நாம் காணப்படுவோம். But ஆனால் whether we are truly humble, நாம் மெய்யாகவே தாழ்மையானவர்கள் தானா இல்லையா என்பதை that will prove in our homes. நம்முடைய இல்லங்களிலே அது நிரூபணமாகிவிடும். Whether all the sisters are very humble, மெய்யாகவே இருக்கிற brothers are very humble. மெய்யாகவே இங்கே இருக்கிற சகோதரிகள் அத்தனை பேரும் தாழ்மையானவர்கள் தானா அல்லது இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை சகோதரர்களும் தாழ்மையானவர்கள் தானா என்பது நிரூபணமாகிவிடும். In a real situation when we are provoked, ஒரு யதார்த்தமான சூழ்நிலை மத்தியிலே நாம் தூண்டப்படும் பொழுது அது வெளியே வந்துவிடும். See, what was in the heart of Jesus Christ? அப்படி என்று சொன்னால் இயேசுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? He was on the cross. அவர் சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He was hanging on the cross. அவர் இப்பொழுது சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். What was his last words? அவருடைய கடைசி வார்த்தைகள் என்னவாக இருந்தது? Father, பிதாவே, forgive them. இவர்களுக்கு நீர் மன்னித்து விடும். What that means, what is the sign of humility?
அப்படி என்று சொன்னால் தாழ்மையினுடைய அடையாளம் என்ன? Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னித்தருளும். What is remaining in the heart, in a humble heart? ஒரு தாழ்மையான இருதயத்திலே நிலை கொண்டிருக்கிறதான காரியம் என்ன? What is in a humble heart according to Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலே தாழ்மையான இருதயத்திலே இருக்கிற காரியம் என்ன? Forgiveness. மன்னிப்பு தான். It's not something outward. இது ஒரு வெளியரங்கமான காரியம் கிடையாது. He said forgive them. அவர் சொன்னார் அவர்களை மன்னித்து விடும். Who are these people? யார் இவர்கள்? They crucified him. அவர்கள் தான் இயேசுவையே சிலுவையில் அறைந்தவர்கள். The real son of God is being crucified. இங்கே மெய்யான தேவனுடைய குமாரன் இவர்களாலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். And what is he saying? ஆனால் இப்பொழுது அந்த குமாரன் என்ன சொல்லுகிறார்? They pierced him with to see what is inside the heart. அவருடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் அவருடைய விலாவிலே ஈட்டியால் குத்தி சோதித்து பார்த்தார்கள். What was there? என்ன இருந்தது அங்கே? Forgiveness. மன்னிப்பு தான் இருந்தது. Okay, what about us? What about us? சரி, நம்மை குறித்து காரியம் என்ன? At home. நம்முடைய வீட்டிலே. Either husband or wife. ஒரு கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும். Really touch our heart. நம்முடைய இருதயத்தை உண்மையாய் ஒரு காரியம் தொடும் பொழுது. By their way of their speech. அவர்கள் பேசின விதம் அப்படி இருக்கலாம். By the way of their behavior. அல்லது அவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்திருக்கலாம். What comes up out of our heart? உடனடியாக நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வருகிற காரியம் என்ன? A retaliation. பதிலுக்கு பதில் ஏதாவது செய்து விட வேண்டும் என்கிற எண்ணமா? A rebellion. அல்லது ஒரு முரட்டாட்டமா? Or a word for the word. அல்லது பதிலுக்கு பதில் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மிடத்திலிருந்து வந்து விடுகிறதா? That shows that we are not humble. அது எதை காண்பிக்கிறது என்றால் நாம் தாழ்மையானவர்கள் கிடையாது என்பதை காண்பிக்கிறது. What happened to Jesus? இயேசுவுக்கு என்ன சம்பவித்தது? They crucified him. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். Nobody is crucifying me. யாருமே என்னை சிலுவையில் அறைகிறதில்லை. Just some word, one word. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி விடுகிறார்கள் அவ்வளவுதான். My wife or children. என்னுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஏதோ சொல்லி விடுகிறார்கள். My brother. அல்லது என்னுடைய சகோதரர். Or somebody. அல்லது வெளியில இருக்கிற யாராவது. They said something. ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். How quickly we burst out. எவ்வளவு சீக்கிரத்திலே நாம் அங்கே வெடித்து சிதறி விடுகிறோம். Yeah, see, that shows we are not really humble people. We do not know God. எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே தாழ்மை இல்லை, நாம் தேவனை அறியவில்லை என்பதை காண்பிக்கிறது. Yeah, these men knew God. பாருங்கள், இந்த மனுஷர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். Every godly man knew God like this. ஒவ்வொரு தேவ மனுஷனும் தேவனை இவ்வண்ணமாகத்தான் அறிந்திருந்தார்கள். God lives on a high place. தேவன் மகா உன்னதங்களிலே அவர் வாசமாய் இருக்கிறார். But ஆனால் he considers regards the lowly in heart. தங்களுடைய இதயத்திலே யார் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். If you all understand this thing, நாம் எல்லோரும் இந்த காரியத்தை புரிந்து கொண்டால், how glorious will be our life. நம்முடைய ஜீவியம் எவ்வளவு மகிமையுள்ளதாக இருக்கும். Remember, நினைவில் கொள்ளுங்கள், Jesus was humble and gentle in his heart. இயேசுவானவர் தன்னுடைய இருதயத்திலே சாந்த குணமுள்ளவராக மனத்தாழ்மையுள்ளவராக இருந்தார். ஸோ வி ஆர் ஆல் கால்ட் ஃபார் தட் பர்பஸ். ஆகவே நாம் எல்லோருமே இதே காரணத்திற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வி ஓஃபன் ஹியர் தட் வி ஆர் கால்ட் டு கன்ஃபார்ம் டு தி லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் அடிக்கடி கேட்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுவதற்காக தான் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கேட்டு வருகிறோம். That is the purpose of God. தேவனுடைய நோக்கம் அல்லது நம்மை குறித்ததான சித்தம் அதுதான். And at the same time, அதே வேளையிலே there is an enemy. அங்கே ஒரு சத்ருவும் இருக்கிறான். He wants to conform me to his nature. அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை அவன் மாற்ற மறுரூபப்படுத்த முயற்சிக்கிறான். He is trying his best. அவனால் இயன்ற மற்றும் அவன் முயற்சிக்கிறான். But ஆனால் God in his part, தேவன் தன்னுடைய பாகத்திலே, he called me to make me into his image. அவருடைய சாயலாய் நான் அவருக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்னை குறித்து விரும்புகிறார். Brothers and sisters, ஆகவே சகோதர சகோதரிகளே, we are at the last moment
ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஆகவே நாம் இந்த சந்ததியினுடைய கடைசி வேளையிலே நாம் இருக்கிறோம். We often hear about that. நாம் அடிக்கடி இதை குறித்து நாம் கேட்டு வருகிறோம். We have come to the last hour. நாம் கடைசி மணி துளிகளிலே வந்து நிற்கிறோம். So we need to concentrate more and more of our call. ஆகவே நம்முடைய அழைப்பை குறித்து நாம் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதன் மீது கவனம் செலுத்துவர்களாய் இருக்க வேண்டும். See, when Paul was speaking to the believers in Romans, பாருங்கள், பவுல் ரோமாவில் இருந்த விசுவாசிகளுக்கு பேசும் பொழுது he speaks about the time. அவர் ஒரு குறிப்பிட்ட வேளை குறித்து பேசுகிறார். Verse 11. 11வது வசனம். Chapter 13 verse 11. ரோமர் 13வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். Do this knowing the time. நீங்கள் இந்த வேளையை அறிந்திருக்கிறீர்களா? So do this. அப்படி என்று சொன்னால் இதை செய்யுங்கள். Know this. Do this knowing the time in which we are. நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் நீங்கள் இதை செய்யுங்கள். That it is already the hour for you to awaken from sleep, for now salvation is nearer to us than when we believed. அது எப்படிப்பட்ட வேளையா இருக்கிறது என்று சொன்னால், நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையா இருக்கிறது. ஏனெனில் நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. So don't sleep. அப்படி என்று சொன்னால் நீங்கள் நித்திரையாய் இருக்க கூடாது. Don't sleep in these things. இந்த காரியங்களிலே நீங்கள் நித்திரை செய்து கொண்டிருக்க கூடாது. But it's a time for you to awaken. இப்பொழுது நீங்கள் எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று. Why? ஏன்? The time is very near. அந்த காலமானது இப்பொழுது மிகவும் சமீபத்திருக்கிறது. Paul says it is already the hour. Paul என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த வேளை ஆயிற்று. It is now. அப்படி என்று சொன்னால் இந்த மணி நேரம் அது. This is the hour. நாம் இருக்கிற இந்த மணி நேரம் என்று அவர் சொல்கிறார். Because why? ஏன் அப்படி சொல்கிறார்? Salvation is nearer than when we first believed. நாம் ஆரம்பத்திலே விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு நமக்கு சமீபமாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிக சமீபமாக இருக்கிறது. Yeah, when we believed in the beginning. சரிதான், நாம் ஆரம்பத்திலே நாம் விசுவாசித்த பொழுது 40 years ago, 30 years ago, 10 years ago. 40 வருடங்களுக்கு முன்பதாக, 30 வருடங்களுக்கு முன்பதாக அல்லது 10 வருடங்களுக்கு முன்பதாக we believed. நாம் விசுவாசித்தோம். But now. ஆனால் இப்பொழுது our அந்த வேளை எப்படி இருக்கிறது என்றால் salvation is nearer. அந்த ரட்சிப்பு மிகவும் அதிக சமீபமாக இருக்கிறது. That means அப்படி என்றால் day after day I must increase in that salvation. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பிலே நான் பெருகிக் கொண்டே போக வேண்டும். I should not sleep. நான் அந்த இடத்துல நித்திரையா இருக்க கூடாது. Salvation is near. ஏனெனில் ரட்சிப்பு சமீபமாக கொண்டே வருகிறது. The redemption is near. மீட்பானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. Okay. One side the Holy Spirit is saying like that. சரி. ஒரு பக்கத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். You should not sleep. நீங்கள் நித்திரையா இருக்க கூடாது. Time is near. வேளை மிகவும் சமீபமாக இருக்கிறது. The Lord is at hand. கர்த்தர் மிகவும் சமீபத்தில் இருக்கிறார். When you see these things you should wake up, raise up your head. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் விழித்திருந்து உங்களுடைய தலைகளை நிமிர்த்த வேண்டும். Because he is at the door. ஏனென்று சொன்னால் அவர் வாசல் படியிலே நிற்கிறார் இப்பொழுது. Okay, Holy Spirit is exhorting us like that on one side. சரி, ஒரு பக்கத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். But on the other side, ஆனால் மற்றொரு புறத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? There is other person. மற்றொரு நபரும் இருக்கிறார். He also knows he only has got a short time. அவனுக்கும் தன்னுடைய காலம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக இருக்கிறான். Revelation chapter 12. வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம். It says here. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Yeah. Verse 12 last part. 12வது வசனத்தினுடைய மத்திய பகுதி தமிழிலே. Woe to the earth and the sea because the devil has come down to you having great wrath knowing that
has only a short time. பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பாருங்கள், Devil has come down. இப்பொழுது பிசாசானவன் இறங்கி வந்திருக்கிறான். From heaven to the earth. பாருங்கள், அவன் பரலோகத்தில் இருந்தவன் இப்பொழுது பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறான். For what? எதற்காக? Because you also know that he has only a short time. ஏனென்று சொன்னால் தனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். So he came with a great wrath. ஆகவே அவன் மிகுந்த கோபமாக இறங்கி வந்திருக்கிறான். Yeah. Have you seen any place that Satan is coming with anger? எந்த இடத்திலாவது சாத்தான் கோபம் கொண்டு வருகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? No, we have not seen. இல்லை, அப்படி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. What is that nature? அப்படி என்று சொன்னால் அது என்ன சுபாவம் அது? Outwardly very soft. வெளியில வெளியரங்கமா பார்ப்பதற்கு ரொம்ப மென்மையா ஒரு தோற்றம். Good friend. ஒரு நல்ல நண்பனை போல ஒரு தோற்றம். But inwardly? ஆனால் அவனுடைய உள்ளத்திலோ great anger. அவன் உக்கிர கோபம் கொண்டிருக்கிறான். That's how he came into the garden of Eden. அப்படிதான் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாகவும் அவன் பிரவேசித்தான். Did he come as an enemy? அவன் அங்கே வரும்பொழுது ஒரு எதிராளியை போல வந்தானா? No, he didn't come as an enemy. இல்லை, அவன் அப்படி ஒரு சத்ருவை போல வரவில்லை. He came as a very good friend. ஒரு நல்ல நண்பனை போல தான் அவன் அந்த தோட்டத்திற்குள் பிரவேசித்தான். If he'd have come like a great enemy. சரி, அவன் ஒரு பெரிய ஒரு சத்ருவை போல அந்த தோட்டத்திலே அவன் பிரவேசித்திருந்தால் he would have run away from there. ஏவாலத பார்த்த மாத்திரத்திலே ஓடி போயிருப்பாங்க. But he came as a friend. ஆனால் அவன் வரும்பொழுது ஒரு நண்பனாக வந்தான். Now he has come down to the earth. இப்பொழுது அவன் இப்பொழுது பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறான். To deceive whom? யாரை வஞ்சிப்பதற்கு? Not the worldly people. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை வஞ்சிப்பதற்கல்ல. No. He doesn't want to deceive them. இல்லை, அவர்களை அவன் வஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Whom he want to deceive? ஆனால் அவன் யாரை வஞ்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறான்? He wants to deceive the children of God. தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சிக்க விரும்புகிறான். Those who are in the church. யாரெல்லாம் சபையிலே இருக்கிறார்களோ அவர்களை. He wants to deceive them. அவர்களை தான் அவன் வஞ்சிக்க விரும்புகிறான். What he will say? அவன் என்ன சொல்லுவான் வந்து? No problem. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லைப்பா. ஓகே, யூ ஆர் எ குட் பிலீவர், குட் கிறிஸ்டியன். நீ தான் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கீல்ல, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கீல்ல. யூ ஆர் கோயிங் டு தி சர்ச். நீ தான் சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீ. யூ டு சோ மெனி ஆக்டிவிட்டீஸ். யூ நீ தான் சபைக்கு போனா நிறைய வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்யற. யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல். நீ பார்ப்பதற்கு ஒரு ஆவிக்குரியவனை போல இருக்கிற. பட் ஆனால் he deceives people. அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவனா இருக்கிறான் இப்படி எல்லாம் சொல்லி. That's what he has done with the அதைத்தான் அவன் ஏவாளிடத்திலும் செய்தான். So same way. அதே போலதான். He wants to deceive the children of God. தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சிக்க விரும்புகிறான். So we need to be extremely careful. அப்படி என்று சொன்னால் நாம் இதிலே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because time is too short. ஏனென்று சொன்னால் காலம் மிகவும் குறுகினதாக இருக்கிறது. He has increased his work. அவன் தன்னுடைய கிரியையை இப்பொழுது அதிகரித்து இருக்கிறான். When many children of God are sleeping, he is doing the overtime. பாருங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவன் ஓவர் டைம், அதிக நேரம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். He has only little time. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குன்றது அவனுக்கு தெரியும். I was thinking if I had that awareness that I only have a little time. பாருங்க, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை எனக்கு இருக்கும் என்று சொன்னால், ஒரு விழிப்புணர்வு எனக்கு இருக்கும் என்று சொன்னால், you would have been much holier than today. பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் எவ்வளவோ அதிக பரிசுத்தமுள்ளவர்களா இருந்திருப்போம். you would have been more humble. நாம் இன்னும் அதிக தாழ்மையானவர்களாய் மாறி இருப்போம். Yeah, if I would have known that I have only little time. எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்கிறதான ஒரு விழிப்புணர்வு எனக்கு இருந்தால், I will not have any grudge against anybody. யாருக்கு விரோதமாகவும் எந்த ஒரு கசப்புணர்வையும் நான் வைத்துக்கொள்ள மாட்டேன். I will not keep anything inside me against anybody. யாருக்கு விரோதமாகவும் எனக்குள்ளாக எதையும் நான் வைத்துக்கொள்ள மாட்டேன். I will not have jealous. எனக்கு பொறாமையே கிடையாது. I would have been so content with what I am. எனக்கு என்ன இருக்கிறதோ அதிலே நான் மிகுந்த மனரம்யம் உள்ளவனாய் இருப்பேன். See, if you know the time. பாருங்கள், நீங்கள் மாத்திரம் அந்த காலத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால், we only have a little time. நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்கிற விழிப்புணர்வு இருந்தால், will become humble.
நாம் மெய்யாகவே தாழ்மையாகி விடுவோம். We will get ready. நாம் ஆயத்தமாகி விடுவோம். We will get ready day after day. ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தமாகிக் கொண்டே வருவோம். Yeah, suppose we are going to travel to some place. சரி, இப்போ நாம் ஒரு இடத்துக்கு பிரயாணம் போக வேண்டியது இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். We keep on getting ready. நாம் என்ன செய்வோம்? அதற்காக நாம் தொடர்ந்து ஆயத்தப்பட்டுக் கொண்டே இருப்போம். When the time is near, அந்த நேரம் வர வர all the more we will be ready. அதிகமாக இன்னும் ஆயத்தப்படுவோம். See, but many believers are not like that. ஆனால் அநேக விசுவாசிகள் இப்படி இல்லையே. Jesus said something like this. இயேசு இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். Matthew 24. Matthew 24வது அதிகாரத்தில் those days will be like the days of Noah. அந்த நாட்கள் நோவாவின் நாட்களை போல இருக்கும். Which day? எந்த நாட்கள்? The Lord's day. கர்த்தருடைய நாள். The last days. கர்த்தருடைய வருகைக்கு முன்போதான அந்த கடைசி நாட்கள். It will be like the days of Noah. அது நோவாவின் நாட்களை போல இருக்குமா? What happened in the days of Noah? சரி, இந்த நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? Everybody heard. எல்லோருமே கேட்டார்கள். Everybody was hearing. எல்லோருமே கேட்டுக்கொண்டே தான் இருந்தார்கள். And not only that, I was thinking like this. அது மட்டுமல்ல, நான் இப்படி யோசித்து பார்த்தேன். They all saw the ark also. அவர்கள் எல்லோரும் போய் நோவா கட்டின அந்த பேழையை அவர்கள் பார்த்தார்கள். It may be possible with us too. பாருங்க, இது நமக்கும் சாத்தியப்பட வேண்டிய காரியம். We may keep on hearing. நாமும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். But we don't understand. ஆனால் நாம் புரிந்துகொள்ளாமல் இருக்கலாம். We don't repent. நாம் அதை குறித்து மனம் திரும்பாமல் இருக்கலாம். The people at the time of Noah, they kept on hearing. பாருங்கள், நோவாவின் காலகட்டத்தில் இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நோவா சொன்னதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். How many years they heard? எத்தனை வருஷம் அவங்க கேட்டாங்க? 120 years they heard. 120 வருஷமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. They keep on hearing. தொடர்ந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. Be humble. நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. Be obedient. நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். This is we have been hearing for so many years. இதைத்தான் நாம் அநேக வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Yes, like Noah was preaching. எப்படி நோவா பிரசங்கித்தாரோ அது போலதான். Noah's message was only one message. பாருங்க, நோவாவுடைய பிரசங்கம் ஒரே ஒரு வரி செய்தி தான். What is it? என்ன செய்தி அது? Flood is going to come. பெருவெள்ளம் வர போகிறது. Here is an ark. இங்கே ஒரு பேழை இருக்குது. Go inside. அந்த பேழைக்குள் போய் பத்திரமா நீங்க போய்டுங்க. I think they might have gone inside and saw it all. Okay, it's very நான் என்ன நினைக்கிறேன்னா, அதை கேட்ட உடனே அவங்க பேழைக்குள்ள போய் அந்த பேழை எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்திருப்பாங்க. It's very beautiful. ரொம்ப அழகா இருக்கு. Like many of us do. நம்மில் அநேகர் செய்கிறது போல. Where are you, brother? சகோதரனே, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? We went to the church. நாங்க சபைக்கு போயிட்டு வரோம். Okay. How is it? அது எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு? Beautiful church. அருமையான சபைங்க. Good message. அருமையான செய்தி. No other church preach like this. இந்த மாதிரி வேற எந்த சபையிலயும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. We are in a safest church. நாங்க இப்போ ரொம்ப பத்திரமான ஒரு சபையில இருக்கிறோம். People of that day also they said like that. அந்த நாட்கள் இருந்த ஜனங்களும் இப்படி தான் சொல்லி இருந்திருப்பார்கள். They went around and saw everything. அவங்க எல்லாமே போய் அந்த பேளை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து but they never obeyed. ஆனால் அவர்களோ கீழ்ப்படியவில்லை. They never repented about it. அவர்கள் அதை குறித்து மனம் திரும்பவே இல்லை. They never repented of their wrong doings. தங்களுடைய பொல்லாத வழிகளை குறித்து அவர்கள் மனம் திரும்பவே இல்லை. Never repented of their self choices. தங்களுடைய சுயமா எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தேர்ந்தெடுப்புகளிலிருந்து அவர்கள் மனமாறவே இல்லை. Why God judged on those world, the world of those days? அந்த நாட்களில் இருந்த அந்த உலகத்தை தேவன் ஏன் நியாயம் தீர்த்தார்? What is the reason? என்ன காரணம் அதற்கு? Genesis 6 you read and you will see. நீங்கள் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Second verse says. 2வது வசனம் சொல்லுகிறது. They all choose for themselves. அவனவன் தன்னுடைய சௌகரியத்தின்படி அவன் செய்து கொண்டான். Genesis 6. ஆதியாகமம் 6வது அதிகாரம். When the people increased in on the earth. 1வது வசனம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தர்யவான்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். They choose for themselves. அவர்களாகவே தங்களுக்கு இப்பொழுது தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். Everything they choose. இப்போ எதை தேர்ந்தெடுத்தாலும் அவங்க தன்னுடைய சுயமா தெரிந்து கொள்றது.
I'm not speaking about marriage, don't think like that. Na thirumanatha pathi pesala, neenga andha kaaryam nenichiradinga. This is a general nature of people. Idhe janangaludaiya oru iyarkaiyana swabham ipdi dhaan irukirathu. What will happen in the last days? Adhe pola dhaan kadasi naatkal enna sambhavikkum? 2 Timothy chapter 3. 2 Timothiyo 3rd adhigaram and verse 1. 1rd vasanam. Difficult times will come. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. And first thing, அதுல முதலாவது காரியம் என்னவென்றால், men will be lovers of themselves. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய் மாறிவிடுவார்கள். The last days, what will happen? அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்குமாம்? Where it will happen? அது எங்க சம்பவிக்கும்? Not in the world. உலகத்தில் அல்ல. Among the people of God. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே சம்பவிக்கிற காரியம். That is what the Holy Spirit said. அதை தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். In the last days, difficult times will come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். And in that difficult time, அந்த கொடிய காலங்களிலே, first thing the believers will do, விசுவாசிகள் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், what will be that? என்னவாக இருக்கும் அது? Lovers of themselves. அவர்கள் தற்பிரியராய் மாறிவிடுவார்கள். They will do their will. அவங்களுடைய சித்தம் என்னவோ அதை தான் அவங்க செய்வாங்க. But in the beginning it was not like that. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்ல. When you came to the Lord, நீங்கள் கர்த்தரிடத்திலே வந்த புதிது, what you were doing? அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? Lord, what is your will? ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே? What you want me to do? நான் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க? Now, ஆனா இப்போ, now I have a lot of experience. இப்போது எனக்கு தான் நிறைய அனுபவம் வந்துருச்சு. I know the Bible completely. இப்போ எனக்கு முழு வேதாகமும் தெரியுமே. What happened? இப்போ என்ன சம்பவிக்குது? Do we ask like that? இப்போ போய் நம்ம அதே போல ஆண்டவர்ட்ட கேக்குறமா? Doing self will. என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் செய்ய ஆரம்பித்தேன். Why did God judge the world of those days? அந்த நாட்களில் இருந்த அந்த உலகத்தை தேவன் ஏன் நியாயம் தீர்த்தார்? They began to choose. அவர்கள் தங்களுக்கு தாங்களாகவே தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். They began to choose. Oh, this I like it. This I like it. This I think like. அவர்களாகவே தங்களுக்கென தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நான் இப்படி நினைக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. அதை நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். But nobody is looking to the will of God. ஆனால் யாருமே தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்க்கறதே இல்ல. You know why the judgment comes? உங்களுக்கு தெரியுமா ஏன் நியாயம் தீர்ப்பு வரும் என்று சொல்லி? Because of the disobedience of the people. ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் வரும். Judgment always comes because of the disobedience. எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு எதற்கு வரும் என்று சொன்னால் கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் வரும். So men will be lovers of themselves. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராய் மாறிவிடுவார்கள். Noah was keep on preaching. நோவா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. Apostles were preaching. அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். But ஆனால் people, ஜனங்கள், they did not listen to it. அவங்க அதுக்கு செவிசாய்க்கல. They have come and saw the ark. அவங்க எல்லாரும் வந்து அந்த பேழை எல்லாம் சுத்தி பார்த்தாங்க. Oh, it's a beautiful ark. ஓ, இது ஒரு அழகான பேழை. But what about you, brother and sister? சரி, சகோர்னே சகுரியே, இப்போ உங்களுடைய முடிவு என்ன? Have you repented? நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? That is the most important thing. அதுதான் மிக முக்கியமான காரியம். It is not the beauty of the ark. இந்த பேழை எவ்வளவு அழகா இருக்குங்கறதெல்லாம் காரியம் இல்ல. Or how this is being built. அல்லது இது எப்படி அழகா கட்டப்பட்டிருக்கிறது அது காரியம் இல்ல. Yeah, that God is doing it. சரி, அதெல்லாம் தேவன் செய்யற விஷயம். But the most important thing is what? ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், Do I repent? நான் இப்பொழுது மனம் திரும்புகிறேனா? Do I turn? நான் இப்பொழுது மனம் திரும்பி விட்டேனா? Am I still doing my own will? அல்லது இன்னும் என்னுடைய சுய சித்தத்தின்படி தான் செய்து கொண்டிருக்கிறேனா? One of the sign of the last days in the church is men will be lovers of themselves. பாருங்கள், சபையிலே கடைசி நாட்களிலே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், மனுஷர்கள் தற்பிரியராய் மாறிவிடுவார்கள். Not all the men. எல்லோரும் outside. பாருங்கள், வெளியிலே மனுஷர்கள் என்று சொன்னால் சபைக்கு புறமாய் இருக்கிறவர்கள் அல்ல. Those who are inside. யாரெல்லாம் சபையில் இருக்கிறார்களோ அவர்கள் lovers of themselves. மனுஷர்கள் தங்களை தாங்களே நேசிக்கிற தற்பிரியர்களாய் மாறிவிடுவார்கள். So many things will happen. பாருங்கள், அதிலிருந்து அநேக காரியங்கள் சம்பவிக்கும். The root is self will. அதனுடைய
ஆணி வேறு எது என்று சொன்னால் தற்பிரியம். Yeah, after that there is disobedience, பாருங்க, அதுக்கு அப்புறம் arrogance, so many things are happening. கீழ்ப்படியாமை இருக்கிறது, அகந்தை இருக்கிறது, love of money is there, பண ஆசை இருக்கிறது, lovers of pleasure is there, சுகபோக பிரியம் இருக்கிறது, so many things are there. அநேக காரியங்கள் அதிலிருந்து வருகிறது. What is the root? ஆனால் அதுடைய ஆணி வேறு எது? Self love, தற்பிரியம். Jesus said in the last days lawlessness will increase. இயேசு சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே அக்கிரமம் பெருகும். The love of many will grow cold. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். Where this lawlessness will increase? இந்த அக்கிரமம் எங்கே பெருகும்? Who did Jesus spoke? இதே இயேசு யாரிடத்திலே பேசினார்? Jesus spoke to his disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்திலே இதை பேசினார். He knew the last days disciples, among the disciples of Jesus, in the last days lawlessness will increase. அவருக்கு தெரியும், இயேசுனுடைய சீஷர்கள் மத்தியிலே, அதாவது கடைசி காலத்திலே வாழ்கிற சீஷர்கள் மத்தியிலே அன்பானது தணிந்து அக்கிரமம் பெருகிவிடும். What is the lawlessness? இந்த அக்கிரமம் என்று சொன்னால் என்ன? We don't have to look outside violence. வெளியில இருக்கிற பெரிய அந்த தீமையான காரியங்களை நாம பார்க்க வேண்டியது இல்ல. Look inside us. நமக்குள்ள பார்த்தாலே போதும். How much I am self-centered, self-loving. இப்பொழுது நான் எவ்வளவு சுயநலவாதியாக அல்லது என்னுடைய சுயப்பிரியனாய் இருக்கிறேன். When that increase? அது பெருகும் பொழுது love will grow cold. அன்பானது தணிந்து விடும். Keep on going down. அது தொடர்ந்து கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கும். Okay, when the love grow cold, nobody will come to the church. சரி, இப்போ அன்பு தணிஞ்சு போயிடுச்சு அப்படின்றதுக்காக யாருமே சபைக்கு வராம விட்டுருவாங்களா? Nobody will come to Sunday meeting. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வராம போயிடுவாங்களா? No, everybody will come. இல்ல, எல்லாரும் வரத்தான் செய்வார்கள். Everything will be done mechanically. எல்லாமே இங்கே இயந்திரத்தனமாக போய் கொண்டே இருக்கும். Don't be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். Time is near. காலம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. So, ஆகவே Noah keep on preaching. நோவா தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். Nobody heard. யாருமே செவிசாய்க்கல. That means, அப்படி என்றால் nobody took seriously. அதை யாருமே அவ்வளவு ஜாக்கிரதையா எடுத்துக்கல. Nobody took it seriously. அதை யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. If you have given 100 rupees to somebody, சரி, நீங்க ஒரு நபருக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. You will not forget. அதை நீங்க மறக்க மாட்டீங்க. Maybe 3 weeks ago you gave 100 rupees. நீங்க கொடுத்தது 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த 100 ரூபாய் கொடுத்துருக்கலாம். But even today if you ask, ஆனா இன்னைக்கு கூட உங்கள்ட்ட கேட்டா you will say, நீங்க கரெக்ட்டா சொல்லுவீங்க. Okay. சரி. Same person. அதே நபர் இப்போ 3 weeks ago what was spoken on Sunday message? கடந்த 3 வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த செய்தி என்னன்னு கேட்டா, I don't remember. சகோதரனே, அது எனக்கு ஞாபகம் இல்ல. I don't remember very well. What was it, brother? எனக்கு என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஏ, you are the same person, you remember about that 100 rupees? ஏங்க, 100 ரூபாய் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கிற அதே ஆளு தானே நீங்க? Understand what is it? Why it is so? இது ஏன் இந்த பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? Because you are giving value to 100 rupees neenga but not to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு இல்ல, இந்த வெறும் 100 ரூபாய்க்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. You are not giving that 100 rupees value even to the word. இந்த 100 ரூபாய்க்கு கொடுக்கற மதிப்பு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிறது இல்ல. That is the reason we are forgetting. அந்த அதனால தான் நீங்க அந்த செய்தியை மறந்துட்டீங்க. 100 rupees you did not forget. ஆனா நீங்க கொடுத்த 100 ரூபாய் என்ன நீங்க மறக்கலையே? Why? ஏன்? Because you give so much of value to that. அந்த 100 ரூபாய்க்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. Learn to value the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். Then you will remember it. அப்பொழுது தான் அதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். That will work in you. அது உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கும். Don't just here and just go. ஏதோ கேட்டமா போனமா என்று இருந்து விடாதீர்கள். Noah's time people were like that. ஏன் என்று சொன்னால் நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் அப்படி தான் இருந்தார்கள். Jesus said. இயேசு சொன்னார். At the coming of the Lord Jesus Christ. Yes. It will happen exactly like in the days of Noah. பாருங்கள், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது அது எப்படி என்று சொன்னால் நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியே அந்த நாட்களிலும் இருக்கும். What happened on those days? சரி, அந்த நாட்கள் அப்படி என்னதான் நடந்துச்சு? People heard. ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். But nobody took it seriously. ஆனால் அதை யாருமே ஜாக்கிரதையா எடுத்துக்கல. Their mind and heart was occupied with something. அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய இதயம் எல்லாம் வேற ஒரு காரியத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. What was in their mind? அவங்களுடைய சிந்தையில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு? Eating, புசிப்பது, drinking, குடிப்பது, marrying,
திருமணம் பண்றது, கிவிங் இன் மேரேஜ், பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது. What do we discuss, converse when we see one another? நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது என்னதான் பேசுகிறோம்? What do we discuss? நாம் பேசுற அந்த சம்பாஷணங்களுடைய வார்த்தைகள் என்ன? That will know who you are or who I am. நீங்களும் நானும் யார் என்பதை அது காண்பிச்சு கொடுத்துரும். Okay, what do we speak about? நாம் என்ன எதை குறித்து பேசுகிறோம்? How is the business? உங்களுடைய பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குப்பா? How is the children? உங்களுடைய பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? So many things we have. நமக்கு இப்படி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. Did we ever ask? எப்போதாவது நாம இப்படி கேட்டிருக்கோமா? Any brother? எந்த சகோதரனை பார்த்தாவது? Brother? சகோதரனே? How are you spiritually? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? Is it more clear, clean than yesterday? அது நேற்றைய தினத்தை காட்டிலும் இப்பொழுது தெளிவா அல்லது நல்ல தூய்மையாக இருக்கிறீர்களா? I never heard somebody asking like that. இப்படி ஒருவர் பார்த்து ஒருவர் கிட்ட நான் எங்கயுமே பார்த்ததே இல்ல. They ask for 101 things. ஆனா இத விட்டுட்டு அவங்களுடைய நலம் விசாரிக்கிறன்ற பேர்ல நூத்துக்கு மேற்பட்ட காரியத்தை விசாரிச்சிருக்காங்க. Physical welfare. சரீர பிரகாரமான நல விசாரணை அவ்வளவுதான். Many people are concentrating in their physical welfare. அநேகர் தங்களுடைய சரீர பிரகாரமான நலன் விசாரணையில தான் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். Okay. சரி. The other thing. இப்ப வேற ஒரு காரியம். Okay, we ask for prayer. எனக்கு Okay, that's good thing. I'm not against that. இதெல்லாம் நான் விரோதமானவன் கிடையாது. எல்லாம் நல்ல காரியம்தான். Did you ever heard somebody saying, "Brother, I'm not able to overcome my eyes. Can you pray, please pray for me?" எப்போதாவது யாராவது வந்து சகோதரனே என்னுடைய கண்களால நான் இச்சையை மேற்கொள்ளவே முடியல, அதுக்காக நீங்க ஜெபிச்சிங்கன்னு யாராவது ஜெப குறிப்பு கொடுத்து நீங்க பாத்துக்கிங்களா? I cannot control my tongue, brother. Please pray for me. நாவையனால கட்டுப்படுத்தவே முடியலங்க. தயவுசெய்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க. I cannot control my anger. Please pray for me. என்னுடைய கோபத்தினால இன்னும் கட்டுப்படுத்தவே முடியல, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. My heart is always boasting. Can you pray for me? என்னுடைய இதயம் எப்பொழுதும் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்குது, எனக்காக ஜெபிங்களே. Did you ever heard like that? அப்படியே யாராவது ஜெப குறிப்பு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? No, no, no. Those are the things we can come overcome by ourselves, but business we cannot do it. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த காரியத்தை நாமே ஜெயம் கொண்டறலாம், ஆனா business தான் நம்மால பண்ண முடியாது. Which one is easier? Tell me. நீங்க சொல்லுங்க. இதுல எதுங்க செய்யறது ரொம்ப ஈஸி? Doing business is difficult? நீங்க ஒரு business பண்றது ரொம்ப கஷ்டமா? Or overcoming your lust is difficult? அல்லது உங்களுடைய இச்சையை நீங்கள் ஜெயம் கொள்வது கஷ்டமா? Where do we request the prayer? நம்முடைய ஜெப குறிப்பு எதை குறித்ததா இருக்குது? I have seen many prayer list prayer request in the church. நான் இப்படி நிறைய prayer இந்த ஜெப குறிப்பு நான் பார்த்திருக்கிறேன் சபையில. I used to think like this, why these people are always requesting for all these things. நான் இப்படி தான் யோசித்து பார்ப்பேன், ஏன் ஜனங்கள் எப்போது பார்த்தாலும் இந்த காரியங்களுக்காகவே ஜெப குறிப்பு எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். Our call is what? ஆனால் நம்முடைய அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு? To conform to the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்பட வேண்டும் என்பது நம்முடைய அழைப்பு. We have never asked anybody to pray for us like that. ஆனால் அந்த ஒரு காரியத்திற்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் வேண்டிக் கொண்டதே கிடையாது. Change our mind. நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். Return to the Lord. நீயும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். Time is near. காலம் சமீபமாக இருக்கிறது. So what do we ask for prayer now? சரி, இப்போ நம்ம ஜெபத்திற்காக என்ன கேட்க போறோம்? Brother, சகோர்னே, my heart is still proud, brother. என்னுடைய இதயம் இன்னும் மேட்டிமையா தான் இருக்கு. Please pray for me, brother. அதற்காக நீங்க எனக்கு ஜெபிங்களே. I don't want to be lost in the hands of Satan. நான் சாத்தானுடைய கைகளில போய் நான் விழுந்திர கூடாது. Please pray for me, brother. எனக்காக நீங்க ஜெபிங்க, brother. What the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது? Confess your sin and pray for one another so that you be healed. நீங்கள் குணமடையும் படிக்கு உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். Yeah, Bible says like that. Pray for that you be healed spiritually. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே சுஸ்தமடையும் படிக்கு நீங்கள் இப்படி ஒருவருக்கொருவர் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. I cannot overcome my eyes. சகோர்னே, என்னுடைய கண்களை நிச்சயனால மேற்கொள்ளவே முடியல. I cannot overcome my thought. My thought is still unclean. பாருங்க, என்னுடைய சிந்தை வாழ்வை என்னால் ஜெயம் கொள்ளவே முடியல, அது இன்னும் அசுத்தமாகவே இருக்கிறது. I still love money. இன்னும் நான் பணத்தை நான் நேசிச்சிட்டு தான் இருக்கிறேன். I still love this world. இன்னும் இந்த உலகத்தை நான் நேசிச்சிட்டு தான் இருக்கிறேன். Please pray for me. எனக்காக நீங்க ஜெபிங்க.
யூ ப்ரே டுகெதர் நீங்க அப்படி ஒருமித்து நீங்க ஜெபிக்கிறீங்களா டூ பீப்பிள் இரண்டு சகோதரர்கள் ஒருமித்து இதற்காக ஜெபிக்கிறீங்களா ஐ கேரண்டி யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் யூ வில் see the result நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உறுதியா சொல்றேன் அதனுடைய பிரதிபலனை நீங்க நிச்சயமா பாப்பீங்க whatever you bind on earth it will be bound in heaven இந்த பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும் what you need to bind எதை நீங்கள் கட்ட வேண்டும் this type of nature you need to bind இந்த மாதிரி நம்முடைய இயற்கையான சுபாவங்களை தான் நாம் கட்ட வேண்டும் when you bind that it will be bound in heaven பாருங்கள் இதை இங்கே நீங்கள் கட்டும் பொழுது அது பரலோகத்திலும் கட்டப்பட்டதாக இருக்கும் if you lose it it will be loosed in heaven இதை இங்கே நீங்கள் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டதாக இருக்கும் These are the things we need to have freedom. பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் விடுதலை அடையணும். So, ஆகவே time is near. Don't waste your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்காதீர்கள். காலம் மிகவும் சமீபமா இருக்கிறது. Already time to be awakened from sleep. பாருங்கள் நித்திரை நின்று எழுந்திருக்க தக்க வேளை ஆயிற்று. Because the salvation is nearer than what we believe. ஏனென்று சொன்னால் நாம் விசுவாசித்த பொழுது ரட்சிப்பு சமீபமாயிருந்ததை காட்டிலும் இப்பொழுது மிகவும் அதிக சமீபமாயிருக்கிறது See apostle Peter what is he exhorting the believers பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளுக்கு என்ன புத்திமதியை அவர் வழங்குகிறார் பாருங்கள் See he is second Peter 2 பேதுரு chapter 1 ஒன்றாவது அதிகாரம் and verse 10 பத்தாவது வசனம் Therefore brethren ஆகையால் சகோதரரே be all the more diligent to make certain about his calling and choosing you உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் brethren சகோதரரே sisters சகோதரிகளே be all the more diligent நீங்கள் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் for what எதை குறித்து of his calling you உங்களை அவர் அழைத்தார் அல்லவா அந்த அழைப்பை குறித்து his calling அவருடைய அழைப்பை குறித்து and அதோடு he choose you அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை குறித்து he called you and he choose you பாருங்கள் அவர் உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் and make certain about it அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் don't lose it அதை நீங்கள் இழந்து போய்விடக் கூடாது yeah when I was thinking of this சரி நான் இதை குறித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது there is a word in the book of romans chapter 8 ரோமர் 8வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இப்படி இருக்கிறது where do we all fail நாம் எல்லோரும் எந்த இடத்திலே வீழ்ச்சி அடைந்து போகிறோம் yeah it says here இங்கே சொல்லப்பட்டிருக்கும் ரோமர் 8:29 those whom he foreknew he also predestined தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அவர் முன் குறித்தும் இருக்கிறார் ஓகே he foreknew I didn't do anything there சரி அவர்தான் என்னை முன் அறிந்தார் அந்த இடத்துல நான் ஒண்ணுமே செய்யல is there any part of me அதுல என்னுடைய பாகம் என்று ஏதாவது இருக்கிறதா nothing என்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்ல he foreknew me அவர் என்னை அவர்தான் என்னை முன்னறிந்திருக்கிறார் all of you all of us பாருங்கள் நாம் எல்லோரையும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர்தான் முன்னறிந்திருக்கிறார் then he predestined before I was born பாருங்கள் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் என்னை முன்குறித்திருக்கிறார் he predestined me for with one purpose பாருங்கள் ஒரு காரணத்துக்காக குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக அவர் என்னை முன்குறித்திருக்கிறார் what is that destination அந்த முன்குறிப்பு எதற்காக to conform to the image of his son தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மறுரூபப்படுவதற்கு before I was born he foreknew me பாருங்கள் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் என்னை அறிந்திருக்கிறார் before I was born he predestined me நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் என்னை முன்குறித்திருக்கிறார் in God's record it was recorded பாருங்கள் தேவனுடைய ரெக்கார்ட்ல அது ஏற்கனவே எழுதப்பட்டாயிற்று there will be a person called Samuel will be born ஒரு சாமுவேல் என்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் பிறப்பார் and he is predestined அவர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறார் for what reason என்ன காரணத்திற்காக to conform to the image of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக in that predestination did I do anything அந்த முன்குறிப்புல நான் ஏதாவது செஞ்சிருக்கனா என்னுடைய பாகம் ஏதாவது இருக்கா no part of me இல்ல என்னுடைய பாகம் ஒன்றுமே இல்லை okay what he did then சரி அதற்கு அப்புறம் அவர் என்ன செய்றார் பாருங்க he called me அவர் என்னை அழைத்திருக்கிறார் next word read it 30 பாருங்கள் 30வது வசனம் எவர்களை whom he predestined he called எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார் what do peter say பேதுரு என்ன சொல்றாரு
make certain of his calling. அவர் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். Yeah, he called. அவர் அழைச்சிருக்கிறாரு. After I was born. நான் பிறந்த பிற்பாடு. When the time of the Lord came, he called me. பாருங்கள், கர்த்தருடைய வேளை வந்தது, அவர் என்னை அழைத்தார். All of us like that. நம்ம எல்லாருடைய காரியம் அப்படிதானே? None of us are an accident in the church. நம்மில் யாருமே ஏதோ ஒரு அசம்பாவிதமா நம்ம சபைக்கு வந்ததல்ல. No, not like that. இல்ல, அப்படியெல்லாம் ஏதோ திடீரென்று நம்ம சபைக்கு வந்து விடவில்லை. The Lord called you. கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். Okay, there also I have nothing to do it. பாருங்க, அந்த இடத்துலயே என்னுடைய பாகம் ஒண்ணுமே இல்ல. Nothing. ஒண்ணுமே இல்ல. Then அதற்கப்புறம் what did he do? என்ன செய்றார் அவரு? He justified me. அவர் என்னை நீதிமானாக்குகிறார். He has forgiven all my sin. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார். He justified me. அவர் என்னை நீதிமானாக்கி விட்டார். He made me to confess the sin. என்னுடைய பாவங்களை எல்லாம் நான் அறிக்கையிடுவதற்கு அவர்தான் உதவி செய்தார். Is it you confessed or the Holy Spirit helped you? சரி, நீங்களாகவே உங்களுடைய பாவத்தை நீங்க அறிக்கையிட்டீங்களா இல்ல பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்தாரா? I never wanted to confess my sin, I tell you. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருபோதும் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடணும்னு நான் விரும்பவே கிடையாது. By the age of 25 years I never wanted to confess my sin. எனக்கு 25 வயசாகற வரைக்கும் ஒருபோதும் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட நான் விரும்பவே இல்லை. I used to go to some meeting and churches. நான் சபை கூடுகைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன், நிறைய கூட்டத்துக்கெல்லாம் கலந்து கொண்டேன். But I never wanted to confess my sin. ஒருபோதும் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட நான் விரும்பினதே இல்லை. உந்துதலினாலே அப்படி நடந்தது. அறிக்கையிடல. Holy Spirit helped me to do that. அதை செய்வதற்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்தார். And I was justified. அந்த இடத்திலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். Yeah, that also the Lord did. பாருங்க, அதையும் கர்த்தர் தான் செய்திருக்கிறார். Now, இப்போ whom he justified, எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ, also glorified, அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். That is where my part will come. பாருங்க, அந்த இடத்துல தான் என்னுடைய பாகம் வருது. Glorification is not an automatic work. பாருங்க, மகிமைப்படுகிறது என்பது தானாக சம்பவிக்கிற ஒரு காரியம் கிடையாது. It is through process. அது ஒரு நீண்ட செயல்பாடு. அது glorifying means, மகிமைப்படுதல் என்று சொன்னால், suppose a gold. சரி, ஒரு தங்கம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. You took it from earth. இந்த பூமியில இருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கறாங்க. It's a ore, it's with the soil and all. அதுல நிறைய களிம்புகள், மண், பல காரியங்கள் அதோட ஒட்டி இருக்கும். It has to be purified. அது இப்பொழுது சுத்திகரிக்கப்பட வேண்டும். It will be passed through the so many tests or trials. அது or fire. अनेक தீயின் ஊடாக கடத்தி கொண்டு போகப்படும் அது. So that only that gold will come out. அதுல இருக்கிற சுத்த பொன் மட்டும், அதாவது சுத்த தங்கம் மட்டும் அதிலிருந்து வெளியே வரும் வரைக்கும். That is a process. அது ஒரு நீண்டதான ஒரு செயல்பாடு. Okay. சரி. Iron ore or the gold ore has got no life. பாருங்க, இந்த it cannot resist. இந்த தங்கத்துக்கு உயிர் இருக்கா? அது எதிர்த்து நிற்க முடியுமா? No. முடியாது. But ஆனால் we all have got a life. நமக்கு எல்லாருக்குமே உயிர் இருக்குது. We are all flesh and blood. நாம் எல்லாருமே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறோம். To glorify me, நம்மை மகிமைப்படுத்துவது என்று சொன்னால், God has to take me through so many temptations and so many tests. பாருங்கள், தேவன் என்னை அநேக பரீட்சைகளின் ஊடாக, சோதனைகளின் ஊடாக அவர் என்னை எடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது. When I pass through that and I overcome that, I get little glory. நான் அதிலிருந்தெல்லாம் அதுக்குள்ளாக நான் கடந்து போய் ஜெயம் கொள்ளும் பொழுது நான் கொஞ்சம் மகிமை பெற்றுக் கொள்கிறேன். Here I have my part. இந்த இடத்துல என்னுடைய பங்கு இருக்குது. Many are for new. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர். Many are predestined. அநேகர் முன்குறிக்கப்பட்டார்கள். And many are called. அநேகர் அழைக்கப்பட்டார்கள். Many are justified. அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். But ஆனால் few are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்தான். Why? ஏன்? What is in wonder? All those whom he foreknew should be
should conform to the likeness of பாருங்க யாரெல்லாம் தேவன் வந்துட்டு முன்னறிந்தாரோ முன்குறித்தாரோ அவர்கள் எல்லோருமே இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படணும்னு தேவன் விரும்பலையா? Yes, it is the desire of God. தேவனுடைய வாஞ்சை எல்லாம் அதுதான். But ஆனால் I had no desire. எனக்கு தான் விருப்பம் இல்ல. Problem is where? அப்ப பிரச்சனை எங்க இருக்குது? I don't want to bear it. அதை தாங்கிறதுக்கு எனக்கு தான் மனசு இல்ல. I want to do my will. இங்க நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்யணும்னு விரும்பறேன். I want to give that answer to that place. அந்த பதிலுக்கு பதில் நான் சொல்லணும் நான் விரும்பறேன். I want to get that. அதை எப்படியாவது அபகரிக்கணும் நான் விரும்பறேன். Where is the problem? அப்படினா பிரச்சனை எங்க இருக்கு? So don't remain in foreknow, predestination and calling and justification. ஆகவே முன் அறிந்து கொண்டார், முன் குறித்து விட்டார், என்னை அழைத்து விட்டார், என்னை நீதிமான் ஆக்கி விட்டார் என்கிற அந்த நிலையில் மாத்திரம் நீங்கள் தேங்கி விடாதீர்கள். Many people are happy that I am called. அநேகர் நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதிலேயே சந்தோஷப்பட்டு இருந்து விடுகிறார்கள். Don't settle down there. நீங்க அங்கேயே போய் தேங்கி நின்றாதீங்க. Until you reach that place, for what reason you are called? பாருங்கள், எந்த காரணத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டீர்களோ அந்த இடம் நீங்கள் போய் சேரும் வரைக்கும் Don't be happy that I am called. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதிலே சந்தோஷமாகி விடாதீர்கள். Don't be happy. I am in the church. I am in a good church. நான் நல்ல ஒரு சபையில் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்துல சந்தோஷமாயிராதீங்க. I have good elders, good preachers. எனக்கு நல்ல மூப்பர்கள் இருக்காங்க, நல்ல போதகர்கள் இருக்காங்க, அதுல சந்தோஷப்பட்டு இருந்திராதீங்க. Until you reach that place. நீங்கள் அந்த சரியான இடத்தை போய் சேரும் வரைக்கும் I will show you an example from the book of Judges chapter 7. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்க விரும்புகிறேன். We all know that. அந்த எல்லாமே நமக்கு தெரியும். கிதியோன், கிதியோன் and his army. அவனுடைய சேனையும். How many people were there? ஆரம்பத்துல முதலாவது இப்ப எத்தனை பேர் வராங்க? 32,000 people. 32,000 பேர். All were called. எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். For what? எதற்காக? To fight with Midian. இந்த மீதியானியர்களோடு எதிர்த்து சண்டை போடுவதற்கு. How many people? தெரிந்து கொள்ளப்பட்டது எத்தனை பேர் இப்போ? 32,000 people. 32,000 பேர். They all came to fight with Midian. அவர்கள் எல்லாரும் இந்த மீதியானியர்களுக்கு விரோதமாய் சண்டை போடுறதுக்கு தான் வந்தாங்க. Who is Midian today? இந்த நாட்கள்ல இந்த மீதியானியர்கள் என்று சொன்னால் யார்? My flesh. என்னுடைய மாம்சம். We came to fight with our flesh. நாம் யாருக்கு விரோதமாக சண்டை போட்டுட்டு வந்தோம்? நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமா சண்டை போட்டுட்டு தான் நாம எல்லாம் கிளம்பி வந்தோம். 32,000 people. 32,000 32,000 பேரா வந்தோம். Okay. சரி. God said to Gideon. தேவன் கிதியோன் இடத்துல சொன்னாரு, so many people have come. நிறைய பேர் வந்துட்டாங்க. So many people are coming to the church. अनेகர் சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. Oh, so big number is coming to the church. இப்பொழுது சபைக்கு திரளான ஜனக்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. There is no place to sit. அங்க உட்கார்றதுக்கே இடம் இல்ல. இப்போ thinking of building new building. புதுசா ஒரு கட்டடம் கட்டணும் அப்படினா அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Because why? ஏ? Place is not enough. அங்க இருக்குிறதுக்கு இடம் பத்தல. கிதியன் 32,000 people. பாருங்க, கிதியன் கூட இருந்தவங்க இப்ப 32,000 பேர். Okay. God said to them. இப்ப தேவன் அவனிடத்துல சொன்னார், you declare like this before the people. நீ ஜனங்களிடத்துல இப்போ இப்படி சொல்லு. Yeah. All those who are fearful. யாரெல்லாம் afraid and trembling. யாரெல்லாம் பயந்து நடுங்குகிறீர்களோ. Verse 3. மூன்றாவது வசனத்துல. All those who are trembling and fearful. யாரெல்லாம் அங்கே பயந்து நடுங்குகிறீர்களோ. Let them depart. The Gilead. பயமும் திகிலும் உள்ளவர்கள் கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவர்கள். We don't say like that in the church anyway. ஆனா சபையில நாம் அப்படி சொல்றது இல்ல. All those who are fearing their own comfort and flesh. யாரெல்லாம் தங்களுடைய அந்த மாம்ச காரியத்தை குறித்து தலது தங்களுடைய சௌகரியத்தை குறித்தெல்லாம் பயந்து போய் திகில் கொள்ளுகிறார்களோ. All those who are you know fearing about their future அல்லது தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்களோ. Yeah, if I go for war I may die. நான் போருக்கு போனா அங்க போனா செத்துல போயிடுவேன். What will happen to my family? அப்படியே என்னோட குடும்பத்துக்கு என்ன நடக்கும் அதை யாரு பாப்பா? You just declare like that in the church. இப்படி நீங்க சபையில சொல்லி பாருங்க. How many people left? எத்தனை பேர் அங்க மிச்சம் இருப்பாங்க? How many people left? எத்தனை பேர் அங்க மிச்சம் இருந்தாங்க? 22,000 people left. பாருங்க, 22,000 பேர்
திரும்பி போயிட்டாங்க. I was thinking, for what you came then? நான் கேக்குறேன், எதுக்கு நீங்க வந்தீங்க இப்போ? You do not know what if there is a war, there will be calamities and accidents and pain and things like that. உங்களுக்கு தெரியாதா ஒரு போர் யுத்தம் நடந்தா அதுல பெரிய உயிரிழப்பு ஏற்படும், பெரிய சேதாரம் ஏற்படும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? Why did you come? அப்படினா ஏன் வந்தீங்க? 22,000 people left. 22,000 பேர் திரும்பி போய் விட்டார்கள். Apply that exactly today's faith believers. இந்த நாட்கள் இருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசத்தோடு கூட அதே காரியத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். If something touching their flesh, they are fully fearful. ஏதாவது ஒரு காரியம் அவங்களுடைய மாம்சத்தை தொட்டுட்டா போதும். Oh, they are fearful. அவங்க உடனே பயந்துறாங்க. They will get offended. அவர்கள் உடனே மனத்தாங்கள் அடைந்து விடுகிறார்கள். Oh, that brother said like this, it was so hard for me. பாருங்க அந்த சகோதரன் இப்படி பேசிட்டார், என் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. Oh, it was very difficult for me. அது என்னால தாங்கிக்கவே முடியல. I got offended. நான் அந்த இடத்துல மனத்தாங்கள் அடைஞ்சிட்டேன். God said you depart. தேவன் என்ன சொல்றார்னா, சரி நீ புறப்பட்டு திரும்பி போயிடு. Don't stay here. If you are offended, don't stay here. Go. நீ மனத்தாங்கள் அடைந்து விட்டாயா, இங்க இருக்காத, கிளம்பி போயிடு. You are fearful, go. நீ பயப்படுறியா, திரும்பி போயிடு. Don't stay here. இங்க இருக்காத. Okay, then again 10,000 people. சரி இப்போ எவ்வளவு பேர் மிச்ச இருக்காங்க? 10,000 பேர். God said I will test them. சரி இப்போ நான் இவர்களை சோதித்து பார்க்க போகிறேன். Gideon is not testing, God is testing. பாருங்க, சோதிக்கிறது கிதியோன் அல்ல, தேவன் தான் சோதித்து பார்க்கிறார். Everybody is thirsty. இப்போ எல்லோருக்கும் தாகமா இருக்குது. 10,000 people are thirsty. 10,000 பேரும் தாகத்தோடு இருக்காங்க இப்போ. Took them to the water. அவர்களை ஒரு நதி அண்டைக்கு கொண்டு போறோம். We all have so many needs. பாருங்க, நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது. As we live in this body on this earth, we all need so many needs. இந்த உலகத்துல இந்த சரீரத்துல குடி இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் अनेक தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். Like everyone else. மற்றவங்களுக்கு இருக்குறது போல தான் நமக்கும். Okay, they were all thirsty. அவர்கள் எல்லோருமே தாகமா இருந்தார்கள். But 9,700 people, what they have done? இந்த 9,700 பேர் என்ன செய்தார்கள்? They kept all their backpack down and they பாருங்கள் தங்களுடைய ஆயுதம், kneel down to drink water. அவர்கள் தரித்திருந்த ஆயுதங்கள் மற்ற எல்லா காரியங்களையும் கலட்டி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க அப்படியே முழங்கால் போட்டுட்டாங்க. 9,700 people. இதில் எத்தனை பேர்? 9,700 பேர். We will say, all the majority people are doing like that. நம்ம என்ன சொல்லுவோம்? Everybody is like that, brother. பாருங்க, எல்லாருமே அப்படித்தானங்க இருக்கிறாங்க. பெருவாரியான ஜனங்கள் அப்படித்தானே செய்கிறாங்க. But there were 300 people. ஆனால் ஒரு 300 பேர் இருந்தாங்க. They took the water like they leaped the water. அவர்கள் என்ன செய்தார்களா, ஒரு நாய் தண்ணீரை நக்கி குடிக்கிறது போல நக்கி குடித்தார்கள், அவ்வளவுதான். What is the difference? என்ன விசேஷம்? This is a church. பாருங்க, இத நீங்க அப்படியே ஒரு சபையோட ஒப்பிட்டு பாருங்கள். 22,000, 22,000 பேர், 10,000, அதுல இருந்து 32,000, அதுல இருந்து 10,000, then finally 300, கடைசில பார்த்தா 300 பேர். How much place we need now? இப்போ நமக்கு எவ்வளவு பெரிய கட்டடம் வேணும்? I'm not against building, don't think like that. சபை கட்டடம் கட்டுவதற்கு விரோதமானவன் கிடையாது, நீங்கள் அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். I'm trying to say something. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல முயற்சிக்கிறேன். 300 people, they knew what is their goal. இந்த 300 பேரும் தங்களுடைய அழைப்பு என்னவென்பதை அறிந்திருந்தார்கள். They knew their call to they were predestined to conform to the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு தாங்கள் ஒப்பாக மறுரூபப்படுவதற்காக தான் இவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். They are called to be glorified by God. தேவனால் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள். 300 people knew that they came out for war. பாருங்கள், இந்த 300 பேருக்கு ஒரு காரியம் தெரியும், வந்த சண்டை போடுறதுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக என்பதை அறிந்திருக்கிறேன். கீழே தள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்முடைய சேனை அதிபன், அவர் தன்னுடைய சுயத்தை அவர் கீழே போட்டிருக்கிறார். What did he say? அவர் என்ன சொன்னார்? I have come down to not to do my will, நான் but the will of the one who sent me. நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக வரவில்லை, மாறாக என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கே நான் வந்திருக்கிறேன் என்றார். See, 22,000. பாருங்கள், 22,000, 32,000, 32,000 பேர்,
Then 10,000. அதிலிருந்து 10,000 பேரு. Then 300 people. அதற்கப்புறம் மிச்சம் வெறும் 300 பேர். I will close by showing a word from the book of Revelation. வெளிப்படுத்தலிருந்து ஒரு வார்த்தை காண்பித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். Revelation chapter 17. வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம். And verse 14. 14வது வசனம். These will wage war against the Lamb, and the Lamb will overcome them, because he is Lord of lords and King of kings. And those who are with him are the called and chosen and faithful. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே அவர்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை அவர்கள் ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்றான். Who will be there? அப்படி என்றால் யார் அங்க இருக்கிறாங்க? That those called. யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள். They did not remain at the call. அழைக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருந்துவிடவில்லை. And they came to the chosen level. இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற அந்த ஸ்தானத்திற்கும் வந்து விட்டார்கள். They did not remain at the chosen level. அந்த இடத்திலேயே அவர்கள் தேங்கி விடவில்லை. But they were faithful. அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்கிற இடத்திற்கு வந்து அடைந்திருக்கிறார்கள். Until when? எதுவரைக்கும்? Read Revelation chapter 12. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். Verse 11. 11வது வசனம். They did not love their life even when faced with death. பாருங்கள், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அவர்கள் போராடி ஜெயித்தவர்கள். See, that's the place. பாருங்கள், அதுதான் நம்ம போக வேண்டிய இடம். They did not consider their life. அவர்கள் தங்களுடைய ஜீவனை அருமையாக எண்ணவே இல்லை. Brothers, சகோதரர்களே, sisters, சகோதரிகளே, we are called with a purpose. நாம் ஒரு காரணத்தோடு கூட நோக்கத்தோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம். God foreknew us. தேவன் நம்மை முன் அறிந்தது எதற்கென்றால், predestined us. தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். God called us. தேவன் நம்மை அழைத்தும் இருக்கிறார். He has justified us. அவர் நம்மை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். The last part, that glorifying. மகிமைப்படுத்துகிற அந்த கடைசி பகுதி. There I need to be faithful. அந்த இடத்திலே நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். When the Lord takes me through various situation, I should not forget. பாருங்கள், the Lord is doing a work in me. தேவன் என்னை அநேக சந்தர்ப்ப சூழ்நிலையூடாக எடுத்து செல்லும் பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. I need to be faithful in that. அந்த இடத்திலெல்லாம் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். Those who are chosen and faithful, they stood with the Lamb. பாருங்கள், யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்களோ அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நின்றார்கள். So, ஆகவே, make sure of your calling and his choice. பாருங்கள், உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்தும் உங்களுடைய அழைப்பை குறித்தும் நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருங்கள். Then we will have a rich entry into the kingdom of God. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே நமக்கு ஒரு அபரிவிதமான ஒரு பிரவேசம் இருக்கும். ஆமென். ஆமென்.